நாளுக்கு நாள் மொபைல் போனோட கேமராஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அண்ட் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மேசிவ் இம்ப்ரூவ்மெண்ட் இதில் போயிட்டு இருக்குங்க. அண்ட் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரியல்மி எக்ஸ்டி தன்னோட 64 மெகா பிக்சல் கேமரா தான் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் கேமரா மொபைல் ஃபோன் வித் 64 மெகா பிக்சல் கேமராவோட வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஒரு மாசத்துக்கு அப்புறமேட்டுக்கு ரெட்மி இன்னொரு ஸ்டெப் மேலே போயிருக்காங்க. ஹலோ மக்களே, வணக்கம். இது உங்க மொபைல் ஃபோன் லைப்ரரி, நான் உங்க மகேந்திரன். இன்னைக்கு நம்ம ஜயோமியோட எம்ஐ நோட் என்ன பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது பியூரா ஒரு ரூமர் தான். பட் நாளைக்கு, அதாவது நவம்பர் 4 அன்னைக்கு சைனாவில் CC9 Pro அப்படின்ட்டு ஜயோமி ஒரு மொபைல் ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் அந்த ஃபோனோட காப்பி கேட்டு தான் இந்த நோட் 10 அப்படின்ட்டு பெரிய ரூமர் இருக்குது. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்பிட்வீனில் உங்களுக்கு ஒரு சூப்பர்வான நியூஸ் வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஃபோனோட ஹைலைட்டும் அதுதான். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பொறுத்த வரையிலும் 6.4 inches சூப்பர் AMOLED டிஸ்பிளே வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் CC9 Pro OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராபபிளி இது ஃபுல் HD சூப்பர் AMOLED டிஸ்பிளேல இந்தியாவில் லான்ச் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி OLED வரதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் இது ஒரு ஃபுல் HD டிஸ்பிளே. அண்ட் இந்த டிஸ்பிளே ஒரு வாட்டர் டிராப் நாட்சோட வரப்போகுது. அண்ட் ஆப்வியஸாக அந்த வாட்டர் டிராப் நாட்ச் எதுக்குன்னு கேட்டிங்கனாக்க, ஃப்ரண்ட் ஃபேஸிங் செல்ஃபி கேமரா வைக்கிறதுக்காக தான். அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 10 வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இந்த ஃபோனை எம்ஐயோட ஓன் யூஐயான MIUI 11 வச்சு இவங்க கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் MIUI 11 அண்ட் Android 10 ரெண்டுமே ஒரு மிகப்பெரிய சூப்பர்பான ஃப்ளூயிடிக் யூஐ. அண்ட் உங்களுக்கு ஒரு மேசிவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஃபோனோட ப்ராசஸர் Snapdragon தி பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய Snapdragon 855+ சிப் செட்டில் வரப்போகுது. அண்ட் இது ஒரு கேம் சென்ட்ரிக் சிப் செட். அண்ட் இந்த சிப் செட் தான் குவால்காமோட டாப் ப்ராசஸர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது 2.55 GB கிளாக் ஆகக்கூடிய ப்ராசஸராக இருக்க போகுது. அண்ட் இதோட மெமரி வேரியன்ட் 64 GB வித் 6 GB, 128 GB வித் 8 GB, அண்ட் 256 GB வித் 12 GB மெமரி வேரியண்ட்டோட வரப்போகுது. ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க ஒரு சிம் கார்டு அண்ட் ஒரு மெமரி கார்டு தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இதை 512 GB வரையிலும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனோட ஹைலைட்டுன்னு சொல்லக்கூடிய இதோட கேமரா மாடியூலை பற்றி பார்ப்போம். அண்ட் இந்த கேமரா மாடியூல் தான் எல்லாரையும் இந்த ஃபோன் பக்கம் திரும்ப வைத்திருக்கு. இதில் பென்டா கேமரா செட்டப்போட வரப்போகுது. அதாவது 5 கேமராவில் இந்த தடவை எம்ஐ நோட் 10 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதோட பிரைமரி ஷூட்டர் பார்த்தீங்கன்னாக்க 108 MP. எஸ், 108 MP இதோட பிரைமரி ஷூட்டர் வச்சுருக்காங்க. இது ஒரு வைட் ஆங்கிள் சென்சார். அண்ட் இது 1.7 aperture இருக்க போகுது அப்படின்ட்டு ரூமர்ஸ்லாம் சொல்லியிருக்கு. விச் மீன்ஸ் லோ லைட்டில் எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். டீட்டெயில் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக இருக்க போது உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம். அண்ட் அது கூடவே உங்களுக்கு ஒரு 5 MP டெலிஃபோட்டோ லென்ஸ் வச்சுருக்காங்க. இந்த டெலிஃபோட்டோ லென்ஸு டெடிக்கேட்டடாக ஜூமிங்காக மட்டும் வச்சுருக்காங்க. இந்த 5 MP லென்ஸை வச்சு நீங்கள் 50x ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்கலாங்க. ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை ரொம்ப க்ளோஸாக கொண்டுட்டு வந்து வச்சு ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு இந்த 50x ஆப்டிக்கல் ஜூம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் இது கூடவே உங்களுக்கு ஒரு 12 MP இன்னொரு டெலிஃபோட்டோ லென்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கனாக்க, போர்ட்ரேட்டுக்காக வச்சுருக்காங்க. எக்ஸலண்ட்டான ஃபோட்டோஸ், எக்ஸலண்ட்டான போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் இந்த 12 MP வச்சு நீங்கள் எடுக்கலாம். அண்ட் இது கூட உங்களுக்கு ஒரு 20 MP வைட் ஆங்கிள் சென்சாரும் அண்ட் ஒரு 2 MP ஒரு மேக்ரோ லென்ஸும் வச்சுருக்காங்க. எக்ஸலண்ட்டான மேக்ரோ ஷாட்ஸ்லாம் இந்த 2 MP வச்சு உங்களால் எடுக்க முடியும். ஸோ 108 MP அப்படின்றது இதுதான் மொபைல் இண்டஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைம் ரெட்மி நோட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்ததான் இன்னொரு மேசிவ் ஹைலைட் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 டுவல் LED வச்சுருக்காங்க. அதாவது 4 LED ஃப்ளாஷ் உங்களுக்கு பின்னாடியே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப லோ லைட்டில் எக்ஸலண்ட்டாக இந்த ஃபோன் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபோனாக இருக்க போகுது. ஸோ CC9 Pro இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதோட காப்பி கேட் இது அப்படின்னாக்க, இந்த ஃபோன்லேயும் ஒரு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இந்த ஃபோனில் 32 MP ஒரு செல்ஃபி கேமரா வச்சுருக்காங்க. அண்ட் இதோட ஆப்பர்ச்சர் பார்த்தீங்கன்னா 2.0 aperture இந்த 32 MP ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இருக்க போகுது. இந்த ஃபோனில் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அண்ட் இதோட பேட்டரி இன்னொரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். 5270, அதாவது 5270 mAh பேட்டரி இருக்குது. அண்ட் இந்த பேட்டரி 30W சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடியது. அண்ட் இது 30 minutes 0-70% சார்ஜ் ஆகும் அப்படின்ட்டு ரெட்மி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோனோட லான்ச் எப்போ எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, நவம்பர் 14, அதாவது இந்த மாதம் 14 அன்னைக்கு இந்த ஃபோனோட லான்ச் இருக்கக்கூடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த அன்னைக்கு நமக்கு இந்த ஃபோனோட ப்ரைஸு அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக வரும். இது வரையிலும் இது ரூமராக தான் இருக்குது. ஸோ இந்த ரெட்மி நோட் 10 கண்டிப்பாக ஒரு பென்டா கேமரா செட்டப்பில் தான் வரப்போகுது. எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ரெட்மியோட ட்விட்டர் பேஜில் இதை அவங்க அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க.
இன்னைக்கு நம்ம Redmi Note 10 ஓட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அண்ட் ரூமர்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம் அதோட லான்ச் டேட் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.